வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு காலையில கிளினிக்ல ஒரு குட்டி பஞ்சாயத்து, ஒரு அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இது உலகத்துல உள்ள பாதி பெண்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட். ஸோ இதுக்கு இன்னைக்கு இவங்க மூலமா ஒரு தீர்வு கொடுக்கணும். ஓகே, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அறிகுறிகள் யாருக்கெல்லாம் இருக்கும்னா, வீட்டுக்கார் வெளியூர்ல வேலை பார்த்தா, இல்ல ஃபாரின்ல இருந்தா. உங்க வீட்டுக்கார் ஃபாரின்ல இருக்காரு, சிம்டம் ஃபாரின்ல இருக்கிற வீட்டுக்கார் வேலை முடிச்சு அலுப்புல வந்தனே படுத்து தூங்கிடாம, வந்தவொடனே உங்களுக்கு 40 வயசு, உங்களுக்கு என்ன வயசு? 31 வயசு. ஆனா முஸ்லிம்ஸ்ல 16 வயசுல கட்டி கொடுத்துருவாங்க, பிள்ளைக்கே கட்டி கொடுத்துறாங்களா? 19 கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா இப்ப வந்து திருமண வயது 21 கவர்மெண்ட் மாத்தி இருக்கு. இது வந்து முன்னாடி கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆச்சு, பிள்ளைக்கே 15 வருஷம் ஆச்சு. இப்ப இதெல்லாம் யாரும் கொண்டு வராதிங்க. என்னன்னா, இப்படி வந்து இருக்காங்கன்னா, உங்களுக்கு 40 வயசு ஆனா கூட, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி, ஃபாரின்ல இருக்கவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை, ஃபாரின்ல இருக்கவங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி, அன்னன்னைக்கு அதுவும் இப்பதான் சொன்னாங்க கல்யாண நாள் வேற வருதான். என்னைக்கு வருது? ஜனவரி 14 கல்யாண நாள் வருது. கணவர் ஃபாரின்ல இருக்காரு, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நான் வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றது இல்லாம, அல்லாவோட அருளால நீங்க வந்துட்டு ஒற்றுமையா, எந்த நோய் நொடி இல்லாம, ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிறைய வருஷம் இருக்கணும். அழுகக்கூடாது. நீங்க எங்க பாருங்க, உங்க பசங்களை எல்லாம் நான் லெனின் கிட்ட சொல்லியிருக்கேன், நான் லெனும் பிரிஞ்சுதான் இருக்கும், ஒன்னாவே இல்லவே இல்லை. அவர் வந்துட்டு ஃபாரின்ல இருக்க வீட்டுக்காரு கூட, நான் சொல்லுவேன் இந்தியாவுக்கு வந்தா யூரின் போக கூட ஒய்ஃப் கூட போவாங்க. லெனின் இங்க இருக்கிற மதுரையில இருக்காரு, பட் நாங்க மீட் பண்ணவே மாட்டோம். சாட்டர்டே நைட் வருவாங்க, சண்டே நைட் கிளம்பிடுவாங்க. கிட்ஸ்க்காண்டி இது பிரிஞ்சு இருக்கிறதுலாம் ஹாப்பியா? நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். லென் வந்துட்டு அடிக்கடி இது ஸ்டேட்டஸா தான் உங்க வீட்டுக்காரர் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, சிம்பிள் டிப்ஸ் மனைவியை மயக்குவது எப்படி. ஒண்ணுமே இல்லை, நீங்க 4 லவ் மெசேஜ் வார்த்தையில போன் எல்லாம் உங்களுக்கு பேச வராது, அதெல்லாம் வயசாயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. 4 லவ் சாங் ஸ்டேட்டஸ்ல வைங்க, அப்புறமா அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் பார்க்கவும், ஒரே கமெண்ட் தான், அதையே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 50 தடவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறது அவ்வளோதான், நீங்க அழுகக்கூடாது. இப்ப நான் பாருங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்லி கொடுக்குற பாடத்துல இன்னைக்கே எப்படி PhD அதுல ஆகுறாரு. நான்லாம் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு பயங்கரமா, எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது, ஏ கொஞ்சம் அனுப்படி கொஞ்சம் அனுப்படின்னு அவளுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது விட எனக்கு அனுப்புறது அதிகமா இருக்கும். அதை வந்து நான் எடுத்து எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு லென் கிட்ட ஃபோன் பண்ணி, இப்போ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் லவ் ஃபீல் பண்ணீங்கன்னா பார்த்து சொல்லுங்க, அவர் நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறே தான் நீ ஃபீல் பண்ற, நான் லவ்வெல்லாம் ஃபீல் பண்ணல அப்படிம்பார். ஆனாலும் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சிட்டு கொஞ்ச நாள் வைக்காமட்டேன், நானே வச்ச ஸ்டேட்டஸை நானே பார்த்து சந்தோஷமாயிட்டு, ஓ சூப்பர் நம்ம லென்னு ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கேன். வேற வழியே இல்லை, சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்பயுமே அந்த ஃபீலிங், அந்த தனிமைன்றது, இந்த சீரியஸாக மெடிக்கலாக இது காமெடியெலாம் வச்சுட்டு சீரியஸாக மெடிக்கல் டேர்மில் வரணும்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் ஒரே பயம், அந்த ஒரு பயம்தான் இத்தனை தனிமை, எதிர்காலத்தை பற்றி பயம், யாருமே நம்மளுக்கு இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி இவ்வளோ பேர் தான். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கார் கண்டிப்பாக 10 வருஷமாக இருந்திருப்பார் ஃபாரினில், எத்தனை வருஷமாக இருக்காரு? 15 வருஷமா இருக்காரு. அப்பெல்லாம் இருந்தது கூட இப்போ ஏன் இருக்க முடியலன்னா, இந்த பேண்டமிக் டைமில், இந்த சிச்சுவேஷனில் எல்லா பெண்களுக்கும் ஒரு பயம் வந்துடுது, என்னன்னா ஃபியர் ஆஃப் டெத். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் அங்கே இங்கே எல்லாருக்கும் அந்த பயம் கேட்டு கேட்டு கேட்டு, அவங்களுக்கு வந்துட்டு நமக்கு எதா ஆகிட்டா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நம்ம வீட்டுக்காருக்கு எதா ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பயம் வந்து நம்மள அறியாமல் ஆழ் மனசில் வேரூன்றி இருக்கு. இதோட அடுத்த விளைவு தூக்கமின்மை. இதை நான் வந்து பேண்ட்வுட்ஸில் விகடன்லேயும் ஒரு ரெண்டு தனித்தனி தூக்கமின்மை பற்றியே வேறு ரெண்டு வியூகமாக ரெண்டு வீடியோஸ் பண்ண போகிறேன், நான் அதில் என் டீட்டெயில் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட் வேற வேற மாதிரி தூக்கமின்மையே, இதில் வேற ஆங்கிள் அதில் வேற ஆங்கிள் போட போகிறேன். இந்த பயத்தினால தூக்கமின்மை, இந்த தூக்கமின்மைனால தான் அடுத்த நாள் சோர்வு, டென்ஷன், கோ, தலை சுற்றல் இருக்கு. இவங்க தலை சுற்றுக்காக தான் மருந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப அந்த தூங்கவே இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி சொந்தக்காரங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க, 19 வயசுக்கு முன்னாடி அதே அம்மா அப்பா அதே சொந்தக்காரங்க சுத்தி இருக்கும் போது இவ்வளோ தனிமை நினைக்கல, இவ்வளோ பயப்பில்ல, இவ்வளோ கவலைப்படல. எதுக்கு அம்மா அப்பா சிரிக்கிறீங்க, அம்மா யாருமே இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்களா? யோசிக்கல. இப்ப வந்து அதிகமான டிபெண்டன்சியும் பயமும், இந்த ஒரே ஒரு பயம்
ஃபியர் ஆஃப் டெத் இந்த பயத்தை ஒழிக்கல அப்படின்னு சொன்னா அடுத்து வாழ்க்கையே நரகம். எதா ஆயிருமா அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு நினைப்பு வந்து நிஜமா நம்மள வந்து கொல்லும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல அந்த பயத்தை தூக்கி தனியா வச்சிருங்க. மலர் மருந்துகளை பயத்துக்கு நான் உங்களுக்கு மெடிசன் தரேன். அப்புறம் கோவப்படாம இருக்க மருந்து தரேன். முக்கியமா நான் எத்தனை மருந்து கொடுத்தாலும் முக்கியமான மருந்து வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ஒண்ணுமே ஆகாது நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்துட்டு நான் அல்லாட்ட 5 நேரம் துவா கேட்கிறேன். நான் துவா கேட்கிற வரைக்கும் உயிருக்கு ஒண்ணுமே ஆகாது ஜி. நீங்க வந்து முடிச்சுட்டு வந்துருங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் இன்கீஸ் சொல்ற அளவுக்குதான் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவங்க லைஃப்லாம் செட்டில் பண்றோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா 60 வயசுக்கு அப்புறம் 24/7 வெறும் லவ் மோட் தான். எந்த மூடு மாத்துறது கிடையாது சரிங்களா. அது வந்து அப்படியே நம்ம அந்த இது வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என் நிறைய தடவை என் தங்கச்சியில கேட்பேன் அக்கா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பிஸியா இருக்கீங்களே கூட இருக்க அளவு எப்போ உங்களுக்கு டைம் இருக்கு இந்த நடுவில் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் லவ் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். அது இல்லைன்னா நம்ம இயங்கவே முடியாது ஹாப்பியா இருக்கவே முடியாது நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. அது நான் வந்துட்டு எப்படி சொல்லணும் இதுல எனக்கும் சேர்த்து சொல்லித்தரேன். எனக்கு இது வரைக்கும் ஒரு லவ் ஸ்டேட்டஸ் கூட வச்சதே இல்லை. நான் வந்து நானே ஒரு பாட்டு அனுப்பிச்சு எனக்காண்டி கொஞ்சம் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அந்த சாங் வச்சிருவாரு. அப்புறம் நீங்க அதை பாத்தீங்களா நீ வைக்க சொன்ன வச்சுட்டு நான் பாக்கலயே சரின்னு பார்த்து சொல்றேன் பாரு. கோவம் வரும் கடுப்பா இருக்கும் டென்ஷனா இருக்கும் அழுகலியா கூட இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் கண்டுக்க கூடாது வேற வழி இல்லை. இந்த ஜென்மத்துல நம்ம வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும் மாரல்ஸோட இருக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா. அவங்க எங்க இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்காக அவங்க இருக்க மாதிரி அவங்க இருக்காங்களோ இல்லையோ நம்ம அவங்களுக்காண்டு இருக்கணும் சரிங்களா. ஏன் இது வந்து பெண் ஆதிக்கம்லாம் அவங்க மட்டும் ஒழுங்கா இருக்கக்கூடாது அப்படிலாம் கேட்காதீங்க. நம்ம குழந்தைங்க நம்மளே தெய்வமா வணங்கணும். உலகத்திலேயே ஒரு பெண்ணோட அல்டிமேட் பெஸ்ட் வந்து கணவருக்கு உண்மையா இருக்கிறது இல்ல குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல தாயாவும் எடுத்துக்காட்டாவும் இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்துடக்கூடாது. நம்மளோட சின்ன நம்ம உட்காந்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணி மெசேஜ் அமிச்சு இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இதெல்லாம் இருக்கிறத நம்ம கணவர் பக்கத்துலேருந்து பார்க்கலனா கூட நம்ம நினச்சா டெலீட் பண்ணிடலாம். அவங்க கண்டே கூட பிடிக்க முடியாது. ஆனால் என் குழந்தைகள் என் முன்னாடி அம்மா யாருக்கோ சேட் பண்ணுறாங்க யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க அம்மா சிரிச்சுக்கிறாங்க இதெல்லாம் அவ்வளோ க்ளீனாக கவனிப்பாங்க. அது வந்து நான் இறந்ததுக்கப்புறம் என் குழந்தைகள் என்னை வந்துட்டு எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பெண் தெய்வமா வணங்குவாங்க கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா முப்பாத்தா அந்த ஆத்தா இந்த ஆத்தா எல்லாமே அங்க இருக்கிற ஒரு நல்ல ஒழுக்கமா வாழ்ந்த ஒரு பெண்ணோட சிலை தான் இருக்கும். அது ஊர்காவல் தெய்வம் அப்படி இப்படிலாம் வச்சிருவாங்க. அதெல்லாம் இப்ப வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிலாம் நம்மள வைக்கணும்லாம் தேவையில்லை. ஆனா நம்ம குழந்தைகள் மனசுல நம்ம அந்த காவல் தெய்வமா இருக்கணும் ஒரு ஒழுக்கத்தின் அடையாளமா இருக்கணும்னா அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் மாரல்ஸோட. ஆனால் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மலர் மருந்துகள் சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த தனிமை இந்த விரக்தி அப்புறமா சுற்றி எல்லாரும் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி தோணுதான். இந்த உலகத்தில் வாழ்ற கடைசி ஆள் நீங்களாக இருந்தால் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சாகணும்னு நினைங்க. முதல்ல நம்ம ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம் ஒரு தடவை தான் வாழப்படும். செத்ததுக்கப்புறம் மறு ஜென்மம் இருக்குன்றாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியாது இருக்கோ இல்லையோ பிறந்துட்டோம். இந்த உலகத்தில் வாழப்பட கடைசியால் நம்ம தான் அப்படின்னா கூட இந்த படைத்த கடவுளுக்கும் இந்த இருக்கிற மண்ணுக்கும் ஏதோ ஒன்று பிரயோஜனமாக நம்ம செஞ்சுட்டு போகணும். இல்ல இப்ப நான் சொல்லிட்டு இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த மெசேஜ் இந்த வீடியோ மட்டும் வீட்டுக்காரர் ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க பாப்பாங்கல்ல. நீங்க உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சகோதரரே அது மட்டும் இல்ல டெய்லி நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியாது 4 லவ் சாங் வைங்க அது அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ் வைத்துள்ளே பாருன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க எந்த டயலாக் சொல்ல வேணாம் அதையே 500 தடவை பார்த்துட்டு அப்படியே நாங்க ஹாப்பி ஆயிரும். அப்படியே வந்து எல்லா பெண்களும் அப்படிதான் நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுக்கோங்க லெனிக்கு ஏதாவது சாங் அமைச்சு கொஞ்சம் இந்த பாட்டு வைக்கிறீங்களா அப்படிம்பே ஸ்டேட்டஸ்க்கு வச்சிருவார். லெனினே எனக்கே வச்ச மாதிரி நானே அதை 50 தடவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா பண்ணேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பண்ண எனக்கு எல்லாம் எக்ஸைட்டடா அப்படியே இன்னைக்கு டே சூப்பராக போச்சு அது இதுமே அப்படின்னு நினைச்சு இல்லை உங்க ஸ்டேட்டஸ் பார்த்தேன் எது நீ அனுப்பிச்ச பாட்டா. ஆமா ஆனால் அது சம்டைம்ஸ் வி நீட் தட் யூனோ அவங்க அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது தோணாது. ஃபீமேல் சைக்காலஜி பெண்களுக்கு என்ன தேவைன்றது எல்லா ஆண்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவங்களெல்லாம். ஆமா அவங்க இன்னமும் இந்த கொரோனா டைம்ல கூட பெண்கள் வந்துட்டு மனைவி அது இதுபடி காமெடி ஸ்டேட்டஸ் காமெடி மீம்ஸ் வச்சு வச்சு கெட்டு போறாங்க. தயவு செஞ்சு இந்த மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பெண்கள் ஒரு தெய்வம் நடமாடும் கடவுள் இல்ல பெண்களை இம்ப்ரெஸ் பண்றது எப்படி இந்த மாதிரி மீம்ஸ் வைங்க சும்மா சும்மா மீம்ஸ்ல. நேத்து கூட ஒரு மீம்ஸ் வந்துச்சு சிம்டம்ஸ் ஆஃப் இது என்னன்னா இப்போ பேண்டமிக் என்னன்னா மனைவி வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தொண்டை கரக்கரப்பு அப்படியே நான் மெசேஜ் ரீட் பண்ணும்போது குளிர் ஜுரம் அப்புறம் ரீட் பண்ணி முடிக்கும் போது யார் இந்த திவ்யா அப்படின்னு கேட்கும் போது தொண்டை செருமலோட இருமல் இதுதான் பேண்டமிக் சிம்டம்னு போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க.
இந்த ஆண்களுக்கு எதுவுமே வைக்க மாட்டேங்கிற மீம் கிரியேட்டர்ஸ் ஃபுல்லா ஆண்கள். இந்த உலகத்துல பெண்கள் என்னைக்கு மீம் கிரியேட்டர்ஸா வராங்களோ அன்னைக்குதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக போறீங்க, அன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வரப்போகுது, அது வரைக்கும் எல்லாருக்குமே நரகம் தான். நான் இதை சொல்லிட்டேன், நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு மறந்து கொடுத்துறேன் இந்த டிப்ஸை பார்த்துட்டு. இந்தியாலேயே இருக்கலாம், நீங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கலாம், வீட்டில் ஒய்ஃபோட கூட இருக்கலாம், ஆஃபீஸ் போனப்பறம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் மனைவிகளுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த ஸ்டேட்டஸ் எனக்கான அதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணி இது எனக்கு வச்ச மாதிரி தெரியலையே, இது யாருக்கு வச்சிங்க, அந்த மாதிரி சண்டையில் போய் முடிஞ்சிடாதீங்க, ஆஷா ஸ்டேட்டஸ் வச்சுனா குடும்பம் பிரிஞ்சிருச்சு தான். அந்த இழிச்சல் படிச்சலுக்கு நாளாக்காம தயவு செஞ்சு ஒய்ஃபுக்கே பிடிச்ச பாட்டு என்னன்னு கேட்டுட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. லவ் யூ ஆல், நன்றி.